ஐயா இல்ல ஐயாவோட இந்த ஐயா சொன்னீங்க வந்து இந்த ஆடியோ கேலரி வந்து ஐயா ரொம்ப பேசிருக்கீங்க ஆடியோ கேலரியில. ஆமா ஆமா ஓகே. அதுல வந்து ஒரு ஸ்பீச் வந்து நான் கேட்டேன் ஐயாவோட, அது என்ன கேட்டுதான் வரேன் சாத்தியமா அப்படின்னு ஐயா கிட்ட கேக்குறாங்க அந்த கேள்வியை வந்து. அதாங்க ஐயா நான் என்னன்னா திருப்பி அதை ரிப்பீட் ஐயா கிட்ட கொஞ்சம் முழுமையா கேட்கலன்னு. அது ஆக்சுவலி ஒர்க் பண்ணுங்க ஐயா, ஏன்னா ஒரு அஃபர்மேஷன், அதாவது ஒரு வார்த்தைய திரும்பி திரும்பி, ஆனா என்ன திரும்பி திரும்பி சும்மா சொன்னா அது வேலை செய்யாது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அது வந்து மனப்பூர்வமான, அதாவது ஃபீலிங்கோட சொல்லணுமா, அந்த ஃபீலிங்கோட. அப்ப ஐயாவோட புத்தகம் நான் படிக்கும் போது ஐயா என்ன எழுதியிருக்கிறீங்கன்னா, இப்ப இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம், இமோஷன் ஃபீலிங் எல்லாம் அங்கிருந்து அப்சர்வ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கலா அது வருது நமக்கு, அந்த அக்கார்டிங் டு த என்வாயர்மெண்ட். நீங்க அதை பதிவு பண்ணிடலாம். இப்போ உதாரணமா உங்களுக்கு வந்து ஒரு வேலை வந்து உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம உதாரணமா நம்ம ஆபீஸுக்கு போறது நமக்கு பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னா, நம்ம மனசுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல விதமான சிந்தனைகளையே நம்ம வச்சுட்டுன்னு வச்சுடுங்க. அந்த ஆபீஸுக்கு போறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது, என்னெல்லாம் வருதுங்கிற மாதிரி நமக்கு ஒரு அதே நம்ம எண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா, அது அதோட நல்ல விதமான எண்ணமா வச்சுட்டு இருக்கோன்னு வச்சுடுங்க. அது நமக்கு நமக்கு ரெக்கார்ட் ஆயிட்டுன்னு சொன்னா அந்த ஆபீஸுக்கு மேல நமக்கு ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும். ஆமா, அதாவது என்னன்னு சொன்னா இது வந்து எக்ஸ்டர்னல் யூஸுக்கு நம்ம பயன்படுத்திக்கிடலாம். இப்ப நீங்க உங்களை சரி பண்றதுக்கு நான் வந்து கோவப்பட மாட்டேன், இது பண்ண மாட்டேன், எனக்கு கோபம் வரக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு சொல்லி உங்களை, ஆமா உங்களுடைய இயல்பை மாத்துறதுக்கு அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா அது சரியா வராது. ரெண்டாவது இதயமே என்னன்னு சொல்லிச்சோம்னா, தர்ம நியாயங்களை நம்ம இது பண்ணணும். இப்ப உதாரணமா இங்க செய்யற வேலைகள் வந்து உங்களுக்கு ஆர்வம் இல்லாம இருக்கும், ஆனா அது வந்து உங்களை குடும்பத்தை காப்பாத்துறதுக்கோ நிறைய பேருக்கு உதவி பண்றதுக்கோ நீங்க ஏர்ன் பண்ணாதான் சரியா இருக்கும். சிலவங்க என்னன்னு சொல்லிச்சோம்னா ஏர்ன் பண்றதுல ஈடுபாடு இல்லாம அக்கறையே இல்லாம இருப்பாங்க. அப்போ வந்து அந்த அந்த தொழில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில நமக்கு அதுக்கு ஒரு இது கொடுத்துட்டோம்னு சொன்னா அது உள்ள இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு, உள்ள ஏதோ ஒரு வகையில ரெக்கார்ட் ஆகிடும், ரெக்கார்ட் ஆகி அப்புறம் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்ப இதை வந்து தானா நிகழ்றதுக்காக அப்படி நம்ம பண்றோம். அதாவது எப்படின்னா உண்மையிலேயே வந்து அந்த அளவுக்கு நமக்கு நம்ம கரெக்டா செயல்படுறாங்க, அந்த அளவுக்கு நம்ம நம்மளறியாம செயல்படுறதுக்கு அளவுக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப இதெல்லாம் பதிவாயிட்டுன்னு சொன்னா சில வேலைகள் நம்மள அறியாம செய்யலாம். இப்ப நீங்க ஒரு வேலையை நீங்க நல்லா பழகிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமலே உங்களை அறியாமலே இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்க வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறீங்கன்னு சொன்னா முதல்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், அப்புறம் பழகிட்டுன்னு சொன்னா உங்களை அறியாமலே சைக்கிள் ஓட்டுவீங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் உங்களை உங்களை அறியாம செயல்படுறதுக்கு அது உதவியா இருக்கும். நம்ம அறிஞ்சு செயல்படுறதுக்கு அதெல்லாம் நம்ம தேவை அவசியம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களே நம்ம அறிஞ்சு செயல்படுறாங்கன்னா அது தேவையில்லை. அதனால நம்ம எல்லா இதுக்கு நம்ம போட்டு அந்த இதுலாம் நம்ம பயன்படுத்திட்டு வர வேண்டியதில்லை. நம்ம செய்யறதுல வந்து கொஞ்சம் தர்ம நியாயங்கள் இருக்கணும், நமக்கு வந்து ஒரு அந்த அந்த தொழில ஒரு ஆர்வம் வரணும்னு சொன்னா அந்த மாதிரி எல்லாம் சில இதுகள்லாம் நம்ம பண்ணிக்கிடலாம். அதை வந்து கொஞ்சம் ஒரு லிமிட் பண்ணிக்கிடணும், நம்ம ரொம்ப போட்டு அதுல கவனம் செலுத்தக்கூடாது. ஏதோ ஒரு அளவுக்கு அது நம்மளுடைய எக்ஸ்டர்னல் யூஸுக்கு அதை ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம அதை பயன்படுத்தி. இப்ப உங்க கூட ஏதோ தன்னம்பிக்கை பேர் மாத்தணும் இல்லன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, பேரை மாத்தணும்னு சொல்லிட்டு டெய்லி பிறகு அந்த பேரை சொல்லி உங்களை சஜஸ்ட் பண்ணிக்கிடணும், நானும் சஜஷன் சொல்லுவேன் எல்லாம் சொல்லும் பொழுது அதோட நோக்கம் இதுதான், உங்களுக்கு உங்க மேல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படணுங்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃபீடிங் கொடுக்கறாங்க. அப்படி கொடுத்து கொடுத்து உங்களை உங்களையே உங்களை நம்ப வச்சுட்டு அப்படி உங்களை செயல்பட வச்சிடுறாங்க. அது வந்து இது வந்து என்ன, நீங்க பேரை மாத்துறதுனால லாபம் இல்லை, உங்களுக்கு திருப்பி திருப்பி நம்பிக்கை கொடுத்தானாலே அது செயல்பட ஆரம்பிச்சிடும்.
சைக்கலாஜிக்கலா உங்களுக்கு சில ஃபீடிங் கொடுக்கறதுனால திருப்பி திருப்பி அதே நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு இது கிடைக்குது. அது உண்மைதாங்க. ஏன்னா இடையில கூட இதை பத்தி அது இந்தியால இருந்துதான் இந்த சித்தர்களோட வந்து ஸ்பீச் இருக்கும் சார், சித்தர்களோட ஸ்பீச் சாதாரண மனிதர்கள் ஸ்பீச் கொடுப்பாங்க. அப்ப அதுல கூட அவர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இந்த பேர் மாற்றுறதை பத்தி. அதாவது அவரோட ஆசிரமத்துல வந்து ஒரு முருங்க மரம் இருந்துதான், அந்த முருங்க மரத்தை ஒரு பேர் பேர் மாற்ற நிபுணர் ஒருத்தர் வந்தாராம், காத்து அடிச்சு உடஞ்சிருச்சுங்க அந்த முருங்க மரம். அப்ப பின்னாரா ஐயா இதுக்கு உடையிற காலம் வந்து முருங்க மரம்னு பேர் வச்சனாலதான் இது நாளில இருந்து ஒரு போட்டை எழுதி ஏன்னா தேக்கு மரங்களா தேக்கு மரம் எழுதி வைங்க அது உடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனாராம். அது அவரே எழுதி போட்டுல தேக்கு மரம் எழுதி வச்சு அந்த மரத்துல முருங்க மரத்துல ஒட்டி ஒட்டி வச்சுட்டு போயிட்டாராம். அது மறுவாட்டி ஒரு ரெண்டு வாரத்துக்கு குறைஞ்சு பெரிய பேர் வந்து மரத்தோட போயிடுச்சா எல்லாமே மரத்தோட ஒரு மரத்தோட புடிங்கிட்டு போயிச்சா எல்லாமே. சரி சரி. அப்ப சொல்றாரு அது எப்போதுமே அவருக்கு என்ன சொல்ல வராருன்னா அந்த புண்ணிய பலம் நமக்கு இருக்கும் தவிர இதெல்லாம் ஒண்ணும் காரியத்துக்கு வராது அப்படின்னு சொல்றாரு ஐயா. அவர் சொல்ல வர்றாரு கொஞ்சம் பேர் மாற்றுறது இது. ஐயா இன்னொரு ஒரு விஷயம், இப்ப நான் சித்தர்களோட புத்தகம் எல்லாம் ரொம்ப பின்னி கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறது நான் ரொம்ப இல்ல. பட் அதுல வந்து ஐயா ஒரு விஷயம் சொல்றாங்க, இவங்க வந்து இந்த ஆல்கெமி இதெல்லாம் செய்ய முடியும், அதாவது மெட்டல்ஸ் டு பிகம் கோல்ட் இப்படிலாம் எல்லாம் உண்மைங்களா? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் வந்து அப்படி நீங்க செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா செய்யக்கூடிய ஆற்றல் எல்லாம் கூட வரலாம். அதெல்லாம் வந்து என்ன சொல்லி சொன்னா கண்கட்டு வித்தையில பண்றது வந்து உண்மை கிடையாது. அது சக்தி மூலமாவும் நம்ம டெவலப் பண்ணிக்கிடலாம். நம்ம சக்தி மூலமா டெவலப் பண்ணும்போது இதை போய் நம்ம யாரும் உண்மையிலேயே அந்த அளவுக்கு சக்தி உள்ளவங்க வந்து அதுல பிரயோஜனமே இல்லைல்ல. இப்போ நிறைய கட்டுப்பாடுகள் வந்துரும், வந்து கட்டுப்பாடுகள் வந்துரும். ரெண்டாவது நீங்க அப்படி ரெண்டாவது அப்படி செய்யறவங்க எல்லாம் வந்து அத செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை தான் முக்கியம். ஒழிய இதெல்லாம் ஒரு முக்கியமான இது இல்ல. அது இந்த மாதிரி ஆற்றலாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஐயா இது வந்து டீப் மெடிடேஷன் மேலங்களா? மெடிடேஷன் மூலமா தான் அது கிடைக்க முடியும். ஓ மெடிடேஷன் மேலதான் இந்த சில சித்திகள்ன்றாங்க அதுதான். ஆமா 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 ஆமா. ஓ மெடிடேஷன், ஆனா மெடிடேஷன் ரொம்ப அளவுக்கு மீறி உள்ளுக்கு போனாலும் ஐயா மன மென்டலுக்கு கொஞ்சம் ஆபத்து தாங்க ஐயா. ரைட்டு. ஆமா ஆமா ஆமா. அது ஐயா படிக்கும் போது இருக்கிறீங்க இந்த மாதிரி ரொம்ப டீப்பாவும் போட முடியாது ஐயா. எனக்கு வந்து நான் வந்து அசைவம் சங்கமா சைவம், ஆனா சைவமா இருக்க ஆசைப்படுறேன் ஆனா முடியல ஐயா. அன்னைக்கு இருந்த ஒரு பத்து நாள் முடியல சார், அதுக்கு எப்படி நான் செய்யணும்னு எனக்கே தெரியல ஐயா. இல்ல நீங்க அது வந்து நல்லதுங்கிற எண்ணத்தை நீங்க வச்சுக்கிடுங்க, அப்புறம் அதுக்காக ரொம்ப போட்டு சிரமப்பட வேண்டாம். நம்ம வந்து போராடக்கூடாது. நல்லதுங்கிற எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான் வச்சுக்கிடுங்க. நம்ம வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அது போறது நல்லதுன்னு வச்சுக்கிடுங்க, ரொம்ப போட்டு போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கும் ஞானத்துக்கும் உணவுக்கும் சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் கிடையாது ஞானத்துக்கும் உணவுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க வந்து ஆனா அதே நேரத்துல ஒரு நல்லது நல்ல அம்சம் நல்ல விஷயம் நீட்டு எடுத்துக்கிடலாம், அவ்வளவுதான். காலப்போக்கில் பிறகு உங்களுக்கு அதை அந்த அளவுக்கு போறதுக்குள்ள ஆற்றல் கூட உங்களை அறியாம வரும். அதனால நீங்க அது இப்ப அவசரப்பட்டு நீங்களா வந்து கட்டாயப்படுத்தி இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நல்ல விஷயம் வச்சுக்கலாம். ஆமா 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 ஆமா. ஓகே ஓகே ஓகே. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்ல விஷயம் சொன்னீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.